ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 14வது டெஸ்ட்டு. இதுவரையும் 13 டெஸ்ட் வந்து நம்ம டெஸ்ட் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியாச்சு வீடியோஸாக. ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக கொடுத்துருக்க இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கல, எழுதி பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கங்க சரிங்களா. இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 30 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ 30 கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம், கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு என்ற வரியை பாடியவர் யார்? ஆன்சர் பி, பாரதிதாசன். ரெண்டாவது கொஸ்டின், கண்ணதாசனுக்கு எந்த நூலுக்கான சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? கண்ணதாசனுக்கு எந்த நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? ஆன்சர் ஏ, சேரமான் காதலி. தேர்டு கொஸ்டின், மாணிக்கவாசகர் எந்த மன்னரிடம் தலைமைச்சராக பணியாற்றினார்? மாணிக்கவாசகர் எந்த மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? ஆன்சர் பி, அரிமர்த்தன பாண்டியன். நாலாவது கொஸ்டின், கனிமேதையார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கனிமேதையா எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர் பி, கிபி 5 நூற்றாண்டு. அஞ்சாவது கொஸ்டின், அஞ்சைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஏ, சே பிருந்தா. ஆறாவது கொஸ்டின், குற்றால முனிவர் என அழைக்கப்படுபவர் யார்? குற்றால முனிவர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் டி, டி கே சிதம்பரநாதர். ஏழாவது கொஸ்டின், மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் யார்? மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் டி, காயிரே மில்லத். எட்டாவது கொஸ்டின், உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது எந்த அணி? உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என தோன்றும்படி கூறுவது எந்த அணி? ஆன்சர் பி, உருவக அணி. ஒன்பதாவது கொஸ்டின், ஏசு காவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஏசு காவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் சி, கண்ணதாசன். பத்தாவது கொஸ்டின், தலைக்கு ஒரு பழம் கொடு எதற்கான உதாரணம்? தலைக்கு ஒரு பழம் கொடு என்பது எதற்கான உதாரணம்? ஆன்சர் டி, சினையாகு பெயர். லெவன்த்து கொஸ்டின், கயிலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மை என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? கயிலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மை என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஏ, திரிகோண ராசப்ப கவிராயர். பன்னெண்டாவது கொஸ்டின், இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படும் நகரங்கள் ஏது? இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படும் நகரம் ஏது? ஆன்சர் சி, திருநெல்வேலி பாளையங்கோட்டை. 13வது கொஸ்டின், மேல வீதியை அடுத்து எந்த தெரு உள்ளது? மேல வீதியை அடுத்து எந்த தெரு உள்ளது? ஆன்சர் டி, கூழைக்கடை தெரு. 14வது கொஸ்டின், தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை எங்கு நடைபெறுகிறது? தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் டி, ஈரோடு. 15வது கொஸ்டின், கரூரை முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டவர் யார்? கரூரை முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் பி, தாலமி. 16வது கொஸ்டின், நண்பா படி என்பது எந்த தொடரை குறிக்கும்? நண்பா படி என்பது குறிக்கும் தொடர் எது? ஆன்சர் பி, விழித்தொடர். 17வது கொஸ்டின், தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர்
டி 9 வகைப்படும். 18வது கொஸ்டின், எந்த ஆண்டு நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்றார்? ஆன்சர் டி 2012 ஆண்டு. 19வது கொஸ்டின், மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று கூறும் செப்பேடு எது? மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று கூறும் செப்பேடு எது? ஆன்சர் சின்னமனூர் செப்பேடு. 20வது கொஸ்டின், ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியை எந்த மொழியில் இயற்றினார்? ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியை எந்த மொழியில் இயற்றினார்? ஆன்சர் வங்க மொழியில். 21வது கொஸ்டின், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற வரியை கூறியவர் யார்? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற வரியை கூறியவர் யார்? ஆன்சர் ஏ பாரதியார். 22, ஆசிரியரின் டைரி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆசிரியரின் டைரி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் எம்பி அகிலா. 23, கரகச்செம்மல் கரகசெம்பில் என்ற போதும் பொம்மையை வைத்து ஆடுகின்ற கரகசெம்பில் எந்த பொம்மையை வைத்து ஆடுகின்றனர்? ஆன்சர் கிளி பொம்மை. 24, வெறும் பொழுது கற்பாவை என்ற கவிதையை எழுதியவர் யார்? வெறும் பொழுது கற்பாவை என்ற கவிதையை எழுதியவர் யார்? ஆன்சர் சி கவிஞர் மா மகேஸ்வரி. 25, கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? ஆன்சர் டி சடையப்ப வள்ளல். 26, சா கந்தசாமி எங்கு பிறந்தார்? சா கந்தசாமி எங்கு பிறந்தார்? ஆன்சர் மயிலாடுதுறை. 27, இழுப்பை மரம் எந்த நிலத்தில் காணப்படும்? இழுப்பை மரம் எந்த நிலத்தில் காணப்படும்? ஆன்சர் பி பாலை நிலத்தில். 28, திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் டி காத்தா திருநாவுக்கரசு. 29, அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பி சா தமிழ்ச்செல்வன். 30, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர் யார்? தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். இந்த வீடியோவில் தமிழில் டெஸ்ட் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தோம், 14வது பாட்டு. ஸோ 30 கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஸோ எத்தனை கொஸ்டினுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் வந்து நோட் பண்ணுங்கள், செக் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.